ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, காலையில் அதாவது நேற்று நைட்லேருந்து இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினக்கடை சுத்தமாக கிடையாது சரியா. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நேற்று நைட்டும் யாரும் சாப்பிடல. அப்போ காலைல நான் என்ன பண்ணேன்னா, இங்கிட்ட இருந்த கருவேப்பிலையை எடுத்து நான் உள்ளே வச்சிட்டேன், அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் நேற்று நைட்டு ஃபுல்லாக கத்துச்சு, இன்றைக்கி காலை ஃபுல்லாக கத்துச்சு. நான் மதியானமும் வாங்க மறந்துட்டேன். கரெக்டாக மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். அதாவது நேற்று நைட்லேருந்து யாரும் இல்லாமல் இன்றைக்கி 4 மணிக்கு சரி வந்து டக்கு நிறைய தனியாக வாங்கிட்டு வந்து போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூண்டுக்குள்ளே வர்றேன். பார்த்தா மொத்தம் 3 இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருந்துச்சு உள்ள, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இன்னொன்று வந்து இங்கே நிற்கிது, மூணுமே நல்லா பறக்கிறது சரியான. அந்த ரெக்கை கட் பண்ணுற மாதிரி வேலைலாம் சுத்தமாகிட்டு இருக்காது, மூணுமே பறக்கிறது சரி. ஐயோ இன்னொன்று அப்போ பசினால் வெளியில் போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா இது கோழிக்கு கூடுக்கு, அதாவது கோழி பஞ்சாரத்துக்கு பக்கத்தில் ரெண்டு இறைய தின்றுக்கிட்டு இருந்துச்சு சும்மா கோழிகளுக்கு போடுற இடையே. சரி இதுவே நம்ம எப்படி பிடிக்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறேன், பிடிக்கிறேன். அது பாட்டில் நின்றுச்சு பார்த்துக்கோங்க, அதாவது கையில் நான் தனியாக வச்சுட்டு கூப்பிட்றேன், அது பாட்டில் வந்துருச்சு கரெக்டாக. வா பேசாமல் இதுங்க, ஓப்பன் ரீடிங்லேயே விட்டுலாம் போல், உள்ளெல்லாம் போடணும் தேவையில்லை போல். இது பஜ்ஜிஸ் எல்லாமே இப்படிதான் இருக்குமா இல்லை என்னன்றது எனக்கே டவுட்டு. யாராவது பஜ்ஜி சொல்லக்கிறவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஒரு கூண்டை விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சது ஓடி போயிடும், இல்லை காக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இது பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோக்கும் என்னோட இவ்வளோ கோழிங்களுக்கும் இடையில தான் இது எல்லாமே நின்றுட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம். ஆனால் இவ்வளோ நேரம் இது சர்வே பண்ணியிருக்குன்னா எனக்கே தெரியல எப்படின்னு. இப்போ திறந்து விட்டனா அந்த கேஜுக்குள்ளே போயிடும், அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். என்னால் அது நம்ப முடியல, இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. என்னடா அது இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே என் கையிலேருந்து ஒரு அந்த பக்கம் ரொம்ப தூரமாக போனாலுமே ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேது, பக்கத்துலேயே உட்காந்துக்குது. மறுபடியும் கூட்டம் அப்படின்னா ஒரு லோ வந்துக்குது. உண்மையாகவே இப்படி ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பழகுமான்றது எனக்கே தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க எனக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பிடிச்சதெல்லாம் கிடையாது. ஏன்னா கூண்டுலேருந்து வெளியே வந்தது கிடையாது. மொத்தம் 5 வளர்த்தோம், 5 2 வந்து இறந்து போச்சு. ஃபஸ்ட் ஒன்று இறந்து போச்சு, அதுக்கப்புறம் ஒன்று இறந்து போச்சு, அதுக்கப்புறம் இது. மற்றபடி இதுக்கு நோய் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மூணுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்படி இந்த அளவுக்கு பழகுமான்றது எனக்கே தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த செட்டப்லாம் தூக்கி அங்கே போட்டுட்டு, அதாவது மொத்தமாக பெரிய செட்டப் மாதிரி பண்ணி நிறையா லோபட்ஸ் வாங்கி, இது அப்புறம் நிறையா அதுன்னு சொல்லி நிறையா வாங்கி மொத்தமாக வந்து அதுங்களுக்குள்ளே உள்ள ஒரு கார்டன் மாதிரி அமைச்சு அந்த மாதிரி பண்ண போகிறேன். அந்த செட்டப்பை எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என் ஃப்ரெண்டுலாம் வந்து லவ் பேர்ட் வளர்த்துருக்கான், பட் இந்த மாதிரி இருந்திருக்காருன்னு தெரியல. ஏன்னா எனக்கே ஃபஸ்ட் டைம், இந்த மாதிரி நானே பார்த்ததில்லை. இதான இப்போ பறக்கும் ஆக்சுவலாக. ஆனால் நான் கை நீட்டினா கையில் வந்து உட்காந்துக்குது. நேர்லேருந்து இதை வந்து இந்த கூண்டில் போட போகிறதில்ல, இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கேஜ் ஒன்று ரெடி பண்ணி இதை மட்டும் தனியாக வச்சு நான் என் கூட பழக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். பார்த்தீங்களா பறந்துருச்சா. சூப்பரில் ஆக்சுவலாக.